கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியின் நாளாக இருக்கும். துக்கத்தோடு அமர்ந்திருப்பீர்கள் என்றால் துயரத்தை நீக்குகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி தைரியம் கொள்ளுங்கள். உங்களைப் போல துன்பத்திலும் சஞ்சலத்திலும் வாழ்ந்த ஒரு பக்தன் பேசிய வார்த்தைகளை நான் கேட்டேன். அவர் வார்த்தைகளை மாத்திரம் பேசவில்லை, ஏராளமான கேள்விகளை ஆண்டவரிடத்தில் கேட்டார். ஒரு அதிகாரம் முழுவதும் அவர் கேட்ட கேள்விகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஓரிரு கேள்விகளை மாத்திரம் உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். யோபுவின் புத்தகம் 10:2. நான் தேவனை நோக்கி, என்னை குற்றவாளி என்று தீர்க்காதிரும், நீர் எது நிமித்தம் என்னோட வழக்காடுகிறீர் அதை எனக்கு தெரியப்படுத்தும் என்பேன். யோபு கேட்கிறார் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் என்னோட எது நிமித்தம் ஐயா வழக்காடுகிறீர், நான் என்ன தவறு செய்தேன், நான் என்ன குற்றம் செய்தேன், நான் நீதிமானாகத்தானே வாழ்ந்தேன், ஆனால் என் பிள்ளைகளெல்லாம் இந்த பூமியை விட்டு கடந்து போய்விட்டார்கள், என் சொத்தெல்லாம் பறிபோய்விட்டது, என் சரீர சுகமும் குலைந்து போய் கிடக்கிறது, என் மனைவியும் என்னை தூஷிக்கிறாள், எனக்கு உலகத்தில் சந்தோஷம் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லையே ஆண்டவரே, ஏன் என்னோடு கூட வழக்காடுகிறீர், எது நிமித்தம் என்னோடு கூட வழக்காடுகிறீர் என்று கேட்கிறார். அந்த ஒரு கேள்வி அல்ல, அந்த அதிகாரத்தில் வேறு சில கேள்விகளும் இருக்கிறது, சிலவற்றை வாசிக்க விரும்புகிறேன். 4 மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ, மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ? 18 நீர் என்னை கர்ப்பத்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன? நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன், என்னை ஏன் வெளிப்பட பண்ணினீர், நான் ஏன் இந்த பாதைகளின் வழியாய் நடக்க வேண்டும், எதற்காக என்னோடு கூட வழக்காடுகிறீர் என்று மன சஞ்சலத்தின் நிமித்தம் பேசுகின்றார். யோபுவுக்கு தன் வாழ்வில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது என்று அப்பொழுது தெரியாது. ஆனால் இதே யோபு பேசின இன்னொரு வார்த்தையும் நான் வாசிக்க விரும்புகிறேன். யோபுவின் புத்தகம் 4:4-5. இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன், நான் 2 பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றார். வார்த்தைகளை பாருங்களேன், துக்கத்தின் மிகுதினால் துயரத்தின் மிகுதினால் புலம்பி கொட்டி தள்ளி ஆண்டவரிடத்தில் கேள்விகளை கேட்டு உடைந்து போயிருந்த யோபு சொல்லுகிறார், ஐயா நான் நீசன், ஐயா நான் எனக்கு தெரியாததையெல்லாம் நான் அலப்பி விட்டேன், என்னை மன்னியும் என்று கேட்கிறார். இந்த யோபுவின் வாழ்க்கையிலே தேவன் செய்த ஆசீர்வாதங்கள் என்ன என்று கடைசி அதிகாரத்தை நிதானமாய் நிறுத்தி பாருங்கள். அவருக்கு முன்பு இருந்த எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவர் ரெண்டத்தனையாய் கொடுத்தார். அவருடைய குமாரத்திகளைப் போல சௌந்தரியமுள்ள ஸ்திரீகள் உலகத்தில் இல்லவே இல்லையாம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை யோபு பெற்றுக்கொண்டார். கடைசியில் சொல்லுகிறார், தேவரீர், நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. பிரியமானவர்களே, உபத்திரவத்தின் வழியாய் போகிறீர்களா? உள்ளங்களில் கேள்விகளோடு கூட கலங்கி போய் அமர்ந்திருக்கிறீர்களா? உங்கள் எல்லா கேள்விக்கும் விடை வேதத்தில் இருக்கிறது. இந்த பக்தனாகிய யோபுவின் வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். அவரை விட உங்கள் துக்கம் பெரியது அல்ல. அவருக்கு ஆண்டவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்றால் உங்களுக்கு திருப்பி தரமாட்டாரா? தேவன் எல்லாவற்றையும் திருப்பி தருவார். உங்கள் கேள்விகளை நிறுத்திவிட்டு உங்கள் கேள்விகளை துதிகளாய் மாற்றுங்கள், நன்றி பலிகளாய் மாற்றுங்கள், விசுவாச அறிக்கையாய் மாற்றுங்கள். நிச்சயமாய் இரட்டிப்பான நன்மைகளை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்காய் ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, துக்கத்தின் மிகுதியினால் உம்மை பார்த்து எதினால் என்னோடு கூட வழக்காடுகிறீர் என்று யோபு எத்தனையோ கேள்விகளை கேட்டாரே அப்பா. அதே போல உம்முடைய பிள்ளைகள் கூட இந்த நாட்களில் துயரத்தின் நடுவிலும் துன்பத்தின் நடுவிலும் கடந்து செல்லும் பொழுது அவர்கள் இருதயமெல்லாம் கேள்வினால் நிறைந்திருக்கிறதே. இன்றைக்கு என் பரலோக தகப்பன், உம்முடைய பிள்ளைகளுக்கு பதில் கொடுப்பீராக. நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் என்றும், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்றும் யோபு 42 வாசிக்கிறோமே, அந்த வசனத்தின்படி நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதற்காகத்தான் உம்முடைய பிள்ளைகளை இப்படி நடத்துகிறீர் என்று அறிகிற அறிவை உங்கள் பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் தருவீர், எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் தருவீர், தீர்க்காயசை கொடுப்பீர், நெடுநாளாய் வாழ வைப்பீர், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீர், ரெண்டத்தனையாய் தருவீர் என்ற ஒரு விசுவாசத்தை பிள்ளைங்களை இருதயத்தில் ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே, அவர்களையும் ஆசீர்வதிங்க, அவர்கள் வாழ்விலும் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற சஞ்சலங்கள் விலகுவதாக, சந்தோஷம் உண்டாவதாக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, பிரியமானவர்களே, தேவன் உங்களை காரணம் இல்லாமல் கடின பாதையில் நடத்தவில்லை. உங்களுக்கு இரட்டத்தனையான பலன் வரும்,
நீங்களும் யோபுவைப் போல சகல ஆசீர்வாதத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். காட் பிளஸ் யூ.